வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லிங் பேசுறேன். வளக்காப்பு போட்டதோட எங்கிட்ட வந்திருக்காங்க. ஏன்னா உங்க கன்சீவ் ஆயிட்டு வரவே முடியலையா? இந்த வளக்காப்பு வலையில இந்த வீடியோல காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன ஹக் பண்ணணும்னு நினைச்சிட்டே வந்தாங்களா? நான் ஹக் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கொடுத்துட்டு அவங்க பாப்பாவுக்கு ரொம்ப கொடுத்துட்டேன். சரிங்களா? ஓகேவா? நீங்க அவங்களுக்கு வந்து அந்த வளக்காப்பு கையை நான் வந்து வீடியோல காமிக்கணும். அதனால நேத்துதான் வளக்காப்பு போட்டாங்களாம். வளக்காப்பு போட்டு முடிச்ச உடனே இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி எனக்கான ஸ்வீட்ஸ் பண்ணிருக்கீங்களா? தேங்க்யூ. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, வார்த்தையே இல்ல. என் மாதிரி எத்தனை பொண்ணுங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருமே இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க. எல்லாரும் இதே பேசுங்க, எல்லாம் வச்சுங்க. நீங்க என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க? நிறைய பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணுறது உதவியா இருக்கும்ல? நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. 11 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? எங்கேயுமே போக முடியாது. எங்கேயாவது போனா என் மனசுக்கா ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனா யாராவது ஏதாவது சொல்லிருவாங்க, குழந்தைகளை தலை நிலை செய்ய அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். ஃபங்க்ஷன் கூட நான் போக மாட்டேன் அதிகமா. முன்னாடி பேசுவாங்க செய்வாங்க, எவ்வளவோ எல்லாம் ஃபங்க்ஷன்ல அவாய்ட் பண்ணிருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் உண்மையுமே. அதெல்லாம் பிறகுதான் எனக்கு அந்த எதுவுமே மனசுல இல்ல. அந்த டேப்லெட் எடுக்கணும், நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறப்போம். என்ன நம்பி வந்தேன், எனக்கு அது மாதிரி எல்லாமே கிடைச்சிச்சு. நீங்க என்கிட்ட வந்து நீங்க தெரிஞ்சிருக்கு. நான் போய் டாக்டர் டேட் வரல, டேப்லெட் எடுக்கிறேன், எனக்கு வயசு வயலாம் புண்ணாயிடுச்சு, வாமிட்டிங் சிம்டம்ஸா இருக்குன்னு சொன்னேன். அது சரி, ஒரே ஒரு தடவை கிட்டு மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு பார்க்க சொன்னாரு. பார்த்தா பாசிட்டிவ். அப்ப எனக்கு கை கால ஒண்ணுமே புரியல. உடனே என் மறுநாளே காலையில எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி அப்பயும் போய் ஸ்கேன் கண்டு கொடுத்துட்டாங்க. அப்ப ஸ்கேன்ல பார்த்ததுக்கு 2 மாசம், ஆனா ஆக்சுவலி எனக்கு 4 மாசம். ஸ்கேன் பார்த்தா 2 மாசத்துக்கு 1 நாள் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கன்சீவ் ஆயிட்டு அப்புறம் மறந்துடாங்க, வரதே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு யார் கண்டுபிடிக்க பாக்கலாம், யாரு இது உங்க பிள்ளைதான் அப்படிமாங்க. என்னோட இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இப்ப கிடைச்ச வரம் இருக்கு.
அது வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் கோயில் எல்லாம் போயிட்டு வரணும். கோயிலுக்கு போய் கல்லு குத்தி எல்லாம் காலெல்லாம் முன்னாடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் போய் குழந்தை தங்கச்சி பொண்ணு ஆக்சுவலா நான் தான் வளர்க்கறேன். அப்படி இருந்துமே என்ன நமக்குன்னு ஒண்ணு வேணும்லா இருக்கு. அப்பா அம்மா நீங்க பாருங்களேன், இந்த குழந்தை பிறந்த இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகட்டும், அடுத்து நீங்க மாசமா நிற்கணும். உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும், அறிவோட ஆரோக்கியத்தோட நீங்க நூல் வெளியில நான் டெய்லி சொல்வேன். எங்க மேம் சொல்ற யார பார்த்தாலும் எந்த பிள்ளைய பார்த்தாலும் அறிவா வரணும். எங்க மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, என் பொண்ணு சொல்லுவா இன்னும் உங்க மேம் மாதிரி மேக்கப் போட்டுருக்கேன், தங்கச்சி பொண்ணு நல்ல மாதிரி பண்ணேன்னா உங்க மேம் மாதிரி இருக்க அறிவா. அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போட்டு குழந்தை உங்களுக்கு பிறக்கணும். நீங்க நூறு மில்ல வேலை பார்த்தேன்னு சொல்லுங்க, உங்க குழந்தை பெரிய மில் வச்சு அதுல நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். எனக்கு உங்கள மாதிரி இருந்தா போதும், என்ன விட பெரிய ஆளா வரும். நிறைய பேருக்கு அதோட நன்றி, நம்ம வாழ்ந்து நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் நன்மையும் கொடுக்கற மாதிரி குழந்தைங்க தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன, நான் அவங்க ஸ்திரீ கொண்டு வந்தாலும் அவங்க இருந்தாலும் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எனக்கு அவங்க பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியாம நான் அவங்க கட்டி பிடிச்சு முத்து விட்டாங்க. கடைசியா கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் சேர்த்து சரி பண்ணலாம் ஐவிஎஃப் பண்ணலாம்னு இருந்தேன். வீடியோ பாத்துட்டே இருப்பேன், ஏன் மேம் ஒரு தடவை பார்க்க கூடாது, பாத்துட்டு வந்துட்டு அடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சு லாஸ்டா நினைச்சு வந்தேன். நிஜமாவே அந்த ஐவிஎஃப் ஃபெயிலியரானா நான் இருக்கவே கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு மனசு வரும்போது நீங்க நல்லா நூறு வயசுக்கு வாழ்வீங்க, தீர்க்க சுமந்தலையா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளை பாப்பீங்க, இந்த தலைமுறையே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிறக்கிற குழந்தை மருந்துக்கே நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு ஆசீர்வாதம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பக்கம் வந்து பூராமே இந்த பரமக்குடி உள்ள வாழ்க்கு பூரா அங்க வந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனப்ப எனக்கு 22 வயசு தான், அப்ப எனக்கு எக்கு வளரல. 22 வயசுல எக்கு இல்ல சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்ப 33 வயசு. 33 வயசு இயற்கையா அவங்களோட முட்டையை வர வச்சு அவங்களை கன்சீவ் ஆக்கியாச்சு சரிங்களா. எல்லாரும் அவங்க பிளஸ் பண்ணுங்க, நிச்சயமா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வளர்க்க போறோம், நம்ம ப்ரே பண்ணிப்போம். லவ் யூ ஆல், நன்றி.